அமைந்தும் நீர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 7:8 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்காக நியாயம் செய்வார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது ரெண்டு குணங்கள் தேவ பிள்ளைகளுக்குள்ள வரும். ஒன்று, அவர்கள் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்த பழகுகிறவர்களாக இருப்பார்கள். மற்றொன்று, தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க பழகுகிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவனுக்கு நியாயம் செய்யட்டும் சொல்லி கோபத்தோட வீராப்போட ஒரு நாளும் பேசாதீங்க. கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள தேவை தாழ்மை. போட்டிக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டு ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நீதியை பார்ப்பார். அதில் தாழ்மை இருக்கணும், அதில் உண்மை இருக்கணும், அதில் பொறுமை இருக்கணும், அதில் மன்னிப்பு இருக்கணும், அதில் சகிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. அதில் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும், கனிகள் வெளிப்படணும். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்யணும்னா தேவன் விரும்புகிற கனிகளை உங்கள் குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில், ஊழியத்தில் நீங்கள் காட்டணும். இதில் ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யட்டும்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட மனஸ்தாபப்பட்டு முகங்கோணி பேசாமல் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டார். கர்த்தர் மனம் இறங்கணும். தேவன் மனம் இறங்க வேண்டும் என்றால் எனக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கணும். மனம் திரும்புதல் இருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் மனதிறங்குவார். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்ப்பார். கிரியைகளை பார்த்து தான் கர்த்தர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறாரு. நம்ம சத்தம் போட்டு வீராப்பா ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார் சொல்லுகிறத நிமித்தம் கர்த்தர் இறங்க மாட்டார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நற்கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் சொல்லிலையும் செயலிலையும் முகபாவனையிலையும் அது வெளிப்படும் பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிறத நீங்கள் உணர முடியும். உங்கள் வேலையில் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவருடைய வேலையில் அவருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறாரு. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய நீதியை பாருங்கள், உண்மையை பாருங்கள். அப்படின்னா இன்னும் நான் நீதி உள்ளவனாய் நீதி உள்ளவளாக இருக்கணும், நான் இன்னும் உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாக இருக்கணும், இன்னும் நான் என்னை தாழ்த்தன ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் நீதி செய்வார் நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு என் பலத்தில் நான் போராடக்கூடாது, உங்களுடைய வல்லமையை நான் சார்ந்திருக்கணும் ஆண்டவரே. அப்படி உங்களை உங்கள் உணர்வுகளை அடக்கி தேவ சமூகத்தில் தாழ்த்தி குறித்த காலம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால் தாவீதை உயர்த்தின தேவன், எஸ்தர் ராஜாத்தியை கனம் பண்ணின தேவன் இன்றைக்கும் கூட உங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனிதர்களுடைய சொல் கேட்டு நடக்காதீங்க. கர்த்தர் நீதி செய்ய வேண்டுமென்றால் பொறுமையாக இருந்து பாருங்க. ஏற்ற வேளையில் அவருடைய கரங்களுக்குள் அடங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கரத்தை கொண்டே பலப்படுத்துவார், அவருடைய கரத்தை கொண்டே கனப்படுத்துவார், அவருடைய கரத்தை கொண்டே உயர்த்துவார். அதிலே சத்துருக்கள் உட்பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது. ஆனால் எந்த ஒரு மனுஷனாலேயோ எந்த ஒரு பிசாசுனாலேயோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நிறுத்த முடியலை, தாமதிக்க முடியலை. அவர் சொன்னபடியே உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். அப்படி கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக நீதி செய்வார். ஜெபிப்போமா. கலாந்தின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒருவரையும் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எழுந்தொருள்வீராக.
உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் கர்த்தத்தமுடைய ஜனத்தை வைத்து மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்டு டே.